இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் செஞ்சு காமிக்க போறேன். பாட்டி, எங்க அம்மா, நான், என் பசங்க எல்லாருமே இப்படிதான் மிளகாத்தூளா இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிளகாய்த்தூள் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக தான் வந்து வறுத்தெடுத்துக்க போகிறோம். வறுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப செவக்கல்லாம் வறுக்கக்கூடாது. இப்போ மல்லி விதையை பொறுத்த வரைக்கும் அந்த மல்லி விதையோட கலர் வந்து லைட்டாக மாறணும், லைட்டாக சூடானா கூட போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகாயும் அதே மாதிரி தான், ரொம்ப கருக்க வச்சிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற பொருள் எல்லாமே வந்துன்னா 100 கிராம், அதாவது 100 கிராம் மிளகாய்க்கு தேவையான அளவு தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அது ரெண்டுமே வந்து ஒரே டைத்தில் வறுப்படக்கூடியது, அதனால் அதையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் பெருங்காயம், மிளகு, இது ரெண்டுத்தையுமே வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 100 கிராம் நம்ம மிளகாய் எடுத்ததுனால அந்த இன்க்ரீடியண்ட்டோட அளவு தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். உங்களுக்கு 1 கிலோக்கு எவ்வளோ பொருட்கள் தேவை அப்படிங்கிறத கிளியராக தமிழில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்க்குற சில பொருள் நம்ம வந்து இந்த மிளகாய் பொடியில் சேர்த்துருக்கோம். அது தவிர ஒரு முக்கியமான 3 பொருள் யாருமே சேர்க்காதது சேர்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கசகசா வந்து யாரும் சாம்பார் பொடியில் சேர்க்க மாட்டாங்க, அது வந்து நம்ம சேர்த்துருப்போம். அடுத்தது வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து சாம்பாரில் யாருமே சேர்க்க மாட்டாங்க, அது சேர்த்துருக்கோம். அடுத்தது வெந்தயம். இந்த மூணுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் பொடியில் சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த மூணும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்படி வந்து பவுட்ராக ஆகணும். ஓகே, கழுவி காய வச்சு இப்படி பண்ணோன்னா பவுடர் மாதிரி ஆகிடுக்கும். ஓகே, இப்போ வந்துமா நம்ம கருவேப்பில சேர்க்கறதுனால வருஷ கணக்கில் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமா? ஆ, நல்லாயிருக்கும். ஏன்னா பொறிச்சு இது வறுத்துறதுலாம் என்ன சிட்டியில் இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். சரி, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களோட இப்போ ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து எல்லாமே வறுத்து ஏன் அரைக்கிறோம்னா, நமக்கு மிக்சியில் அரைப்படாது, அதனால தான் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ கிலோ கணக்கில் வந்து அரைக்கிறப்ப அந்த மாதிரி முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு நமக்கு மாவரைக்கிற மிஷின் இருக்குள்ள அங்கே கொண்டு போய் டைரெக்டாக கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்து வாங்க. எந்த பொருளையுமே வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு நல்லா சளிச்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்ததுன்னா சாம்பாரில் மிதக்கும், சாம்பார் வந்து பொங்கும், அதனால இந்த மாதிரி நம்ம சளிச்சுக்கிறோம். சளிச்சு நமக்கு மேலே தங்கும்ல கொஞ்சம் குறக்குறப்பா, அதுவும் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. அதை வந்து நீங்கள் பொரியல்கெல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வெறும் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் மீன் குழம்புக்கு, கூட்டுக்கு, அதுக்கப்புறமா சாம்பாருக்கு, குருமா குழம்புக்கு, எல்லா குழம்பு வகைகளுக்குமே இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே வந்து நமக்கு குறக்குறன்னு தங்கியிருக்குல்ல, இதையும் வந்து ஒரு பாக்ஸில் பத்திரமா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பொரியெல்லாம் செய்கிறப்ப நல்ல தூளான மிளகாய்த்தூள் போடுறத விட இது போட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நான் ஃபஸ்ட்டு இந்த காலத்துக்கு தகுந்ததை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே, உங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவையானதை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்கும். இது வந்து பேச்சுலராக இருக்காங்க, குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னாலாம் நீங்கள் இதை வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். எந்த ஒரு பூச்சி இதெல்லாம் வரவே
வரவே வராது. ஏன்னா நம்ம பொருட்களை வந்து வறுத்துருக்கோம். இன்னொன்று வந்து ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வருஷ கணக்குக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்க எல்லாம் கேட்கலாம் அந்த காலத்துல எங்க இருந்தது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து நான் அம்மா கிட்ட கேட்டுட்டேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம கல் சட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லாரும் அதை வாங்கி வாங்கி யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கல் சட்டியில வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். அப்புறம் மரத்திலேயே வந்து ஜாடி மாதிரி இருக்குமா, அந்த மர பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு இமேஜ் அதுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்களாம். அதுலலாம் வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமே வந்து வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இன்னொரு விஷயம், முன்னாடியெல்லாம் வந்து நிறைய வந்து குழம்புக்கெல்லாம் அரைச்சி தானே போடுவாங்க அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அரைச்சி தான் போடுவாங்களாம். கொஞ்ச நாளில் வந்து எல்லாருமே பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மிஷின் வந்து ரொம்ப குறைவானதே இருக்குமா, ஸோ ஒவ்வொரு தடவையும் போய் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு தேவையான பொடியை வந்து அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு மிளகாய் தூளை வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துருந்தேன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அழகாக தமிழ்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.